இந்த வீடியோவில் நம்ம டான் காயினை பற்றி தான் பேச போகிறோங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, டான் காயின் நல்ல ஒரு ரேட்டில் இருக்குது, அது பயங்கர ஹைப்பாகவும் போயிட்டுருக்கு, இது வாங்கலாமா வேணாவா, இந்த ரேட்டில் வாங்க கீழே விழுந்துருமா, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்பப்போ எனக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான மொத்த பதிலுமே நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். டான் காயின் அப்படின்றது டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோங்க. அதாவது கிரிப்டோவிலே டாப் 10 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் இந்த ரெண்டு ஸ்டேபிள் காயின் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா 7வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த டான் காயின் அப்படின்றது 21 பில்லியன் மார்க்கெட் கேப்போட பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் டாப் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைனான்ஸ், காயின்பேஸ், இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிளே கிடையாது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கான மார்க்கெட் கேப்பை இதால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அப்போ பைனான்ஸ், காயின்பேஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதோட பெருசாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இன்னொரு கொஸ்டினுமே வந்திருக்கும். இப்போ டான் காயின் வந்து $6 போயிட்டுருக்கு, ஆல்ரெடி கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசனாக தான் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஹைப்பால் இது வந்து நல்லா மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்குறது கரெக்டாக இருக்குமா இருக்காதா, இல்லை எந்த இடத்துல பை பண்ணலாம், லாங் டேர்முக்கு இது பெஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டான் காயின் அப்படின்றது இப்பயோ நேத்தோ வந்து காயின் கிடையாது, இது வந்து 2022லேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துருக்குங்க. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு உண்மையான வந்து ஷேர் பண்ணுறேன். அப்போ இதோட ப்ரைஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா $0.39 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது $1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசி வரைக்குமே ட்ரேட் ஆகிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இங்கே பார்க்கலாம் நீங்கள் 0.5 இங்கிருந்த இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா $3 இந்த மாதிரிலாம் வந்துச்சு. திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா $1 கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ சடனாக இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பம்ப் ஆகி ஒரு $7 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போயிருந்துச்சு. ஸோ அதோட பாட்டம்லேருந்தே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 14x வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்கு. அதாவது அதோட $0.3 அப்படின்ற டாலர் ரேஞ்சில் இருந்திருக்குல்லையோ, அந்த ரேஞ்சிலேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 14x கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது மேலே கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றி நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ இந்த டான் காயினோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $6.17 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 பில்லியன் கிட்ட வந்துருக்கு, மில்லியன் கிடையாது, பில்லியனில் வந்துருக்கு. வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு எவ்ரிடே. டோட்டல் சப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா 5.1 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சர்ட்டிங் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3.4 பில்லியன் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பைபிட், ஓகே எக்ஸ், கூகாயின், கேட் அடையோ, HGX இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக வந்து இருக்கு. சரிங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்ப்போம். இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இது எப்படி இருக்க போகுது, ஸோ ஃபியூச்சருக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டான் அப்படின்றது ஒரு லேயர் ஒன் பிளாக் செயின், அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது மேலே தான் பார்த்தீங்கன்னா டான் அப்படின்ற ஒரு காயினை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், அதிகமான ஸ்பீடில் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும், அண்ட் எல்லாத்தையுமே வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் பார்த்தீங்கன்னா இவங்க மெயின் ஆஃப் கோர்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது மட்டும்தான்றது கிடையாது, இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. 2021 செப்டம்பர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்குது. 55,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணுச்சு, அண்ட் இதுதான் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்ற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம டானை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம், ஆனால் அதுக்கான அடித்தளம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்ல, அதை பற்றி நம்ம மெயினாக பார்க்கலாம். நீங்கள் டெலகிராம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் டானை பற்றி உங்களால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெலகிராம் அப்படின்றது ஒரு பிரைவேட் மெசேஜர், இதில் நம்மளால் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக டெலகிராம் சேனல்ஸ் கிரியேட் பண்ண முடியும், குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியும், நிறைய பேர்கிட்ட பேச முடியும், நீங்கள் யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸ் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டடாக எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்மளால் பண்ண முடியும். எந்த விதமான பேமெண்ட் அப்படின்றது நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ விஷயம் இவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது, யார் கொடுக்குறா, இப்போது ஓவராலாக டேர்ன் ஓவர் எவ்வளோ இவங்க பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வெளில கொடுக்கணும்ல. ஆனால் இவங்க வெளில கொடுக்குறது கிடையாது. ஒன்றே இவங்க அட்லீஸ்ட் கவர்மெண்ட்கிட்டையாவது வந்து கொடுக்கணும், அங்கே வந்து காமிக்கணும் எவ்வளோ வருது உங்களுக்கு வரவு செலவு இதெல்லாம் காமிக்கணும். அதையும் அவங்க காட்டுறது கிடையாது. பப்ளிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்துட்டு அப்டேட் போடுவாங்கல்ல. ஸோ ஒரு ஒருத்தவங்க இவங்களுக்கு இவ்வளோ ஆயிருக்கு, அது ஆயிருக்கு, இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோன்னு போடுவாங்கல்ல. அந்த மாதிரி கூட பார்த்திங்கன்னா இவங்க ஓப்பனாக பண்ணது கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு கேள்வி வருது, இவனுக்கு எங்கேருந்து காசு வருது. ஏன்னா நீ வந்து இப்போது உள்ள எத்தனை பேர் வேணாலும் உள்ளே வரலாம், இவ்வளோ அக்கௌண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், அப்படி இருக்கும்போது இந்த இவங்களுடைய சர்வர் டேட்டாஸ் எல்லாம் நீ எங்கே ஸ்டோர் பண்ணுற, இதெல்லாம் என்ன பண்ணுறா, ஏன்னா செலவாகும்ல. ஒருத்தவங்களோட டேட்டாவை எடுத்து சேவ் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு சர்வருக்காக இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ இவ்வளோ பேரோட சர்வர் எங்கே ஸ்டோர் ஆகுது, அப்போ அதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இந்த எங்கேருந்து அவங்களுக்கு அமௌண்ட் வருது, ஏன்னா இதில் அவங்களுக்கு அமௌண்ட்டே கிடையாதுல்ல, அப்போ எங்கேருந்து இவங்களுக்கு அமௌண்ட் வருது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதாவது வெளியே தெரியாத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. டெலகிராம் ஃபியூச்சரில் நல்லா க்ரோ ஆகி மேலே போச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது
பண்ணுறதுக்காக நிறைய ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஃபண்டை வச்சு எப்போவுமே வந்து கம்பெனி ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா பீப்பிள்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா பிளாக் செயின் எடுத்துகிட்டு வருவோம், ஸோ அது மூலியமாக ஏதாவது வந்து பண்ணலாம், ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து தான் இதோடைய கதையை வந்து ஆரம்பிக்குது. ஸோ இது அவங்க யோசிக்கிற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2017 அப்படின்ற டைம் பீரியடில் இதை வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராம் அப்படின்ற பேரில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இத்தீரியம் தான் ரொம்ப ஃபெமிலியரான ஒன்றாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவங்களுமே வந்து திங்க் பண்ணுறாங்க, ஸோ நம்மளே ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 வந்து பார்த்திங்கன்னா ஐசிஓ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா $1.7 billion வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே சொல்லலாம், ஒரு பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணிச்சு. டெவலப்மெண்ட் டீமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட்நெட் 1 அப்படின்றது அதே வருஷத்தில் எடுத்துகிட்டு வராங்க. அதே வருஷத்தில் நவம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்நெட் 2 அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு நடுவில் எவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ பிளாக் செயின் கிரியேட் பண்ணியாச்சு, டெஸ்ட்நெட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பீப்பிள் மணியாக வந்து அதை எடுத்துகிட்டு வரணும், அதாவது பீப்பிள்ஸ் எல்லாமே வந்து வாங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி பண்ணால் தானே இவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும், இந்த கேஸ் ஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில். ஸோ அப்படி பண்ணணும்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்ரூவல் வாங்க வேண்டிய நிலமை இருந்துச்சு. அப்போதைக்கு யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்ரூவல் வாங்குறாங்க. அந்த டைமில் தான் ஒரு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு குண்டா வந்து விழுந்துச்சு. ஸோ இவங்க பர்மிஷன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா எஸ்இசி, இப்போ நம்ம எல்லாருக்குமே அப்பப்போ ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா கிரிப்டோவில். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பவே வந்துட்டு டெலகிராம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸை போடுறாங்க. நீ பண்ணுறது ஒரு இல்லீகல், இது வந்து ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. டெலகிராமே ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து போராடி அகைன் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு பெனால்ட்டியாக வந்து பார்த்திங்கன்னா $18.5 million வந்து பார்த்திங்கன்னா கட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் கட்டிட்டு இந்த கிராம் அப்படின்ற ப்ராஜெக்டை அப்படியே ஊற்றி மூடிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ பொதுவாக வந்துட்டு இது எல்லாருமே நடத்துவாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா காயின்டி 6 வந்து நடத்தியிருந்தாங்க, நான் கூட வந்து போயிருந்தேன் பெங்களூருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேக்கத்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெலகிராஃபுமே வந்து ஒரு ஹேக்கத்தான் நடத்துகிறாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பர்சன் அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டியே வந்துருக்கு, ஒரு ஒரு கம்யூனிட்டி குரூப் அப்படின்னே சொல்லலாம். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் விட்டு போச்சு இல்லை, கிராம் அப்படின்ற ப்ராஜெக்ட் அடியோடு நின்று போச்சு, இதை எடுத்து நம்ம ஏதாவது ரீபிராண்டிங் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்க அதை எடுத்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூசியெல்லாம் தட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஓப்பன் சோர்ஸாக மாற்றுறாங்க. இந்த கிராமன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸாக வந்து கிட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஹைப் கிரியேட் ஆகுது, நிறைய பேர் இது பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு நிறைய ஃபண்டிங் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு போல்ஸ் மாதிரி வந்து வைக்கிறாங்க, அதாவது இந்த கவர்னன்ஸ் ஓட்டிங்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இது வந்து நம்ம ரீபிராண்ட் பண்ண போகிறோம், ஸோ இந்த கிராமன்ற பேரை மாற்றி நம்ம டானன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரீபிராண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஓட் வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு ஓட் பண்ணி அது கடைசியில் ஃபைனல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த மாதிரிலாம் கிரியேட் ஆகுது, ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2023 வந்து பார்த்திங்கன்னா டான் ஃபவுண்டேஷன் வந்து டெலகிராம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெகிரேஷனும் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்டெகிரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டான் அப்படின்றது வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது மார்க்கெட்டில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து டானை வந்துட்டு டெலகிராம் கூட இன்டெகிரேட் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா அது ஒரு டெலகிராம் காயினாகவே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து மாறுது. ஸோ பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டெலகிராம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா 800 million+ யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காயின் ஆகும், அந்த மார்க்கெட்டுக்குன்னு ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கணும், ஏன்னா இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக வந்து நம்மளால் வந்து டாலர்ஸ் வந்து அனுப்ப முடியும். இப்போ நீங்கள் டெலகிராம்குள்ளே போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களால் அனுப்ப முடியும், அதாவது அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமைன் சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட வந்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிரிப்டோ தமிழா டாட் அப்படின்னு போட்டோம்னா டான் வந்துடும், அதாவது இது பேர் வந்து டிஎன்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலகிராமில் வந்துட்டு நம்மளால் வந்து யூசர் நேம் வாங்கவோ விற்கவோ வந்து முடியும். இப்போ உதாரணத்துக்கு எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை உங்களால் வாங்க முடியும் விற்க முடியும். அதே மாதிரி உங்களோட நீங்கள் ஏதாவது ஒரு யூனிக்கான நேம் வச்சிருக்கீங்கன்னா அதையும் விற்க முடியும் வாங்க முடியும். அப்புறம் ப்ரைவேட் மொபைல் நம்பர்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் டெலகிராம் மூலியமாக நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் ப்ரீமியம், அதுக்கப்புறம் வந்து டெலகிராம் ஆட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க.
க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆட் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து ஒரு ஒரு இதுலேயுமே வந்து பிட் கட்டி தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது டெலகிராம் தான். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சர்வீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் சர்வீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. இது நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இந்த ஷாப்பிஃபைலலாம் போய் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேமெண்ட் பிளாட்ஃபார்மாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்டர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கிரிப்டோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிரியேட் பண்ண முடியும். எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் காயினோட பேர், அதோட சிம்பிள், எவ்வளோ டெசிமெல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த எவ்வளோ வந்து நீங்கள் காயின் போட போகிறீங்க சப்ளை அப்படின்றதும் அதை பற்றி தான் சொல்கிறது தான் சொல்லிட்டு கனெக்ட் வேலை கொடுத்துட்டு சின்னோண்டு அமௌண்ட் தான் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். 0.25 டான் கொடுத்தாலே போதும், நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து டிப்ளாய் பண்ணிடலாம். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிரிப்டோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் தான் என்ன கேட்டாலே. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்கு டானுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்புமே வந்து இன்னமும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எம்எக்ஸியோட சார்ட்டுங்க, இங்கெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இயரில் தான் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சது. அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் $2 ஒரு டாலருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஸோ இது மட்டமான ப்ராஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் ஹைப் அதிகமாக இது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ டான் வாங்கலாமா வாங்க வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாங்குறது ரொம்பவே ஒரு ரிஸ்க்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புஷப் பண்ணி கீழே தள்ளி விடுற இடமா இருக்குது. டான் காயினை லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நல்ல பை ஜோனில் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரியாக வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெயினான ஒரு சப்போர்ட் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குங்க, 5.610 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி பிரேக் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ரேஞ்சுன்றது ரொம்ப முக்கியமான ரேஞ்சு, 6.120. இதை பிரேக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா $6 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டான் வரணும். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பேட்டர்னுமே வந்து உருவாக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஒரு டபுள் டாப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த நெக் லெவலில் வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழலாம். இப்படி வந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $3 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே வந்து ட்ராவல் ஆகலாம். அதாவது எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு $2.96 வரைக்கும் பார்த்திங்கன்னா திரும்ப கீழே வரலாம். ஸோ அதுக்கு மேலே எங்கேயாவது இருக்கா இல்லை அந்த இடம் தான். இன்கேஸ் இது கண்டினியூவாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும், எம் மாதிரி வந்து மாறிச்சு இது கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ இன்கேஸ் இது எம் மாதிரி மாறலை, இங்கேருந்து வேறு மாதிரி மாறி போகுது அப்படின்னும் போது இந்த லைன் வரைக்கும் கீழே வரணும். ஸோ அதாவது இங்கே வரைக்கும் வந்துட்டு இந்த சைட் வேஸ்லேயே இப்படியே மூவ் ஆகிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே போக ஆரம்பிச்சிடும். இல்லைனா இங்கேருந்து கீழே வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். $6 கிட்ட வந்து வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பேர் சசிகுமார். பாய்.